ஓகே கா. ஸோ இனி நம்ம என்ன ப்ரோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு இண்டிகேட்டர் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேங்க ப்ரோ. இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு அக்ரேஞ்ச் மார்க்கெட்டும் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக உங்களுக்கு சைட்வேஸ் தான் ப்ரோ நான் நடத்தணுமே. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஏன் தான் நான் பண்ணுறேன், ஏன்னா ப்ரோ நிறையா விஷயம் நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக்கு நான் உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணேன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோ வந்து பாக்ஸ்மே வந்துருக்கும் கரெக்டாக. ஸோ நிறையா பேர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது ஒன்று ப்ரோ 80 OS வந்து கொஞ்சம் சின்ன ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுவேன், கொஞ்சம் அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ சரிங்களா. நான் கண்டிப்பாக நான் இப்போ பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போகலாம் ப்ரோ சரியா. ப்ரோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் ப்ரோ சரியா. எத்தனை இண்டிகேட்டர், ரெண்டு விதமான இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் இண்டிகேட்டர் கரெக்டாக. ஸோ இது செகண்ட் இண்டிகேட்டர் ப்ரோ. இந்த இண்டிகேட்டரை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்டோட என்னப்பாங்க, மார்க்கெட்டோட வியூ உங்களுக்கு சப்போர்ட்டை செஞ்ச மாதிரி கொடுத்துட்றாங்க. அது உங்களுக்கு எந்த இடத்த நீங்கள் பை பண்ணணும், எந்த இடத்த நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த க்ளீனாக உங்களுக்கு சொல்லிடுது. ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டர் நீங்கள் வந்து என்னென்ன இண்டிகேட்டர் ப்ரோ அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி எங்கே பை பண்ணணும், எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன் சரியா. ரைட் ப்ரோ, மார்க்கெட்டை நல்லா வந்து பாருங்க ப்ரோ. இன்னுமே ஒரு இண்டிகேட்டர் நான் சொல்கிறேன், ஏற்கனவே நம்ம இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டு கை கை ஊட்டுறாங்க, அது நமக்கு தெரிஞ்சு வச்சிருந்தோம். ஸோ ஏன்னா ஒருத்தர் புதுசாக நான் கற்றுப்பீங்க அப்படின்னு தான் வேறும் கிடையாது. ஸோ அதேமாதிரி ப்ரோ இங்கே வந்து பாங்க, நீ எங்கே பை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ என்ன பாங்க, மார்க்கெட் இதுக்கு உரிய வரும்போ நீங்கள் பை பண்ணணும், மார்க்கெட் இது உரிய வரும்போ நீங்கள் பை பண்ணணும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு RSI மாதிரி தான் கணக்கு, என்னது RSI மாதிரி தான் கணக்கு. ஸோ இது எந்த வித மாற்றமும் கிடையாது. ஸோ இது கூட நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, இந்த இண்டிகேட்டர் அதாவது அவன் செய்ய கொடுத்தா தான் நீங்கள் செய்ய போகணும், அவன் பைக் கொடுத்தா தான் நீங்கள் பைக் போகணும். ஓகேவா. ஸோ நான் ஒன்றும் உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கிறேன் ப்ரோ. அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போடுறாங்க, லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. என்ன டவுட் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஏன்னா ஏ மார்க்கெட்டை வரும்போதும் கேங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா. ரைட் ஓகே ப்ரோ. ஒன்றும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, நம்ம வாட்ஸ்அப் குரூப் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறக்கோ ஆஃப்லைன் கோர்ஸும் போயிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் போயிருக்கு, எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் கோர்ஸ் வந்து நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகுது, ஆஃப்லைன் கோர்ஸும் அன்றைக்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரோ. நம்ம ட்ரைனிங் கோர்ஸ் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எய் மார்க்கெட்டை நான் சொல்லிட்டு வர போகிறேங்க. ஓகே, எய் மார்க்கெட்டை நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ நம்ம நிறையா ப்ராஃபிட்டும் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ ரைட்டு நம்ம விஷயத்துக்கு போவோம். இண்டிகேட்டர் வாங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்கள் எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பாருங்க ப்ரோ, இவன் இங்கே உடைக்கிறானா கரெக்டாக பாருங்க ப்ரோ, சேவ் சிக்னல் குட்டானா. இந்த இண்டிகேட்டர் நல்ல ஒரு அக்யூரேட்டாக இருக்குது ப்ரோ, நல்ல ஒரு அக்யூரன்ஸ் இருக்குது. ஓகே இங்கே வாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணால் இந்த இடத்த புட்டு ஓகேவா. ஸோ இந்த கேண்டில் எங்கே உடைக்கிறது, இங்கே கரெக்டாக ப்ரோ. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு 10 points 10 to 20 தாராளமாக இருக்கு. அப்படியே இங்கே வாங்க, நல்லா கவனிங்க ப்ரோ. என்ன பாங்க மார்க்கெட் இங்கே சரியா, இங்கே உடைக்கிறான் ரீடெஸ்ட் இங்கே. ஓகே, ஸோ பை என்ட்ரி கொடுக்குறானா. அதேமாதிரி ஒன்றும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, இந்த இடம் ரெட் கலராக இருக்கணுங்க. நீங்கள் பொட்டை பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரெட் ஜோனாக இருக்கணும். ரெட் ஜோன் தான் ப்ரோ மீனிங் அப்படின்னா மார்க்கெட் டவுன் டன் பக்கம் வந்துடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ இங்கே வாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக மாறணும். அப்படி மாதிரி என்ன ப்ரோ அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் க்ரீன் கலராக மாறிடுச்சு, அதாவது அப்டேண்ட் இஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இங்கே வந்து பாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல அழகாக பை பண்ணிட்டு போம். ஆமாண்ணே, ஜஸ்ட் ஒரு 10 points 20 points டார்கெட். ஓகே ப்ரோ, இது அக்ரேஞ்ச் உண்மையாகவே நான் சும்மா சொன்னதாங்க, நல்லாவே இருக்குது. ஏன்னா ப்ரோ இந்த இடத்த உங்களுக்கு RSI டைப்பை கொடுத்துட்றாங்க ப்ரோ, அதனால தான் நமக்கு ப்ராஃபிட்டே வருது. ஏன்னா ப்ராஃபிட் வந்துட்டு ரொம்ப கஷ்டம்தான். இங்கே வந்து கவனிங்க, ஒரு ஒரு தடவை நீங்கள் மார்க்கெட் மேலே போகும்போது நீங்கள் கவனிக்க முடியும். ஸோ அவங்க பை என்ட்ரி கொடுத்துட்றாங்க, அந்த கோட்டுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது என்ன பண்ண பை பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு 10 point போட்டு ஒரு 20 points தாராளமாக நீங்கள் வைக்க முடியும். இல்லை ப்ரோ மார்க்கெட்டை உருவாட்டும் போயிட்டு தான் நீ என்ன பண்ணலாம், காஸ்ட் டு காஸ்ட். எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் என்னங்க, ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ ஐயோ லாஸ் பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியம்.
ப்ரோ, நம்ம இண்டிகேட்டர்ஸாக நிறைய விஷயம் நம்ம சொல்கிறோம் ப்ரோ. பட் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, தம்பி எல்லாம் இண்டிகேட்டர் ஐவே பண்ணி காட்டுப்பா அப்படின்றாங்க. ஸோ அதை பண்ணி காட்டுறான் மேட்ரேஜா ப்ரோ. ஸோ நான் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும், கரெக்டாக சிபிஆர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணது. ஸோ இந்தமாதிரியும் இருக்குங்க, இந்தமாதிரியும் இண்டிகேட்டர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதை நிறைய விதமான விஷயமும் நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போது இங்கே வாங்க ப்ரோ, ரொம்ப சிம்பிள் ப்ரோ. உங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ, சரிங்களா? இங்கே ப்ரோ எனக்கு செய்ய பறைய அப்படின்னா பேக் டெஸ்ட் பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது கீழே கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இங்கே வாங்க ப்ரோ. இங்கே கரெக்டாக கரெக்டாக பாருங்க ப்ரோ. எங்கே ப்ரோ? இங்கே இடத்த உடைக்கலாம் ப்ரோ. ஆமாவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ப்ரோ, இந்த இடத்த கால் கரெக்டாக ஜஸ்ட் ஒரு 10 points போடு. எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் ப்ரோ, கரெக்டாக அப்படியே இங்கே வாங்க ப்ரோ. உண்மையாகவே சொல்கிறேன், பயங்கர அக்ரூன்ஸான ஒரு ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் சாதாரணமாக நிற்காதீங்க. இங்கே வாங்க, இங்கே உடைக்கிறானா ப்ரோ? ஓகே, ரெட்கர் கை மாறுதா முடிஞ்சு, அவ்வளோதான். ரெட்கர் அந்த இடத்துல ரெட்கர் மாறும் போதே என்ன பண்ணலாம் ரைட்டா? ஓகே, அவே நீங்கள் மூவ் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் கரெக்டாக. ஓகேவா? அப்படியே இங்கே வாங்க, நல்லா கவனிங்க. மார்க் என்ன பண்ணிட்டா கீழே வந்துட்டான், ஒன்றுமே பண்ண முடியாது. மார்க்கெட் டீப்பு மேலே ஏறும்போது தான் உங்களுக்கு ப்ராஃபிட். இங்கே உட இங்கே ஏறுறான் ப்ரோ கரெக்டாக. ஸோ அந்த கேண்டிக்கு ஹைக்கு மேலே போயினா வாங்கியிருப்போம், ஆனால் மார்க்கெட் போகையே கரெக்டாக. அப்படியே இங்கே வாங்க, இங்கே கரெக்டாக ப்ரோ. அந்த க்ரீன் கலர் மாறணுங்க, க்ரீன் கலர் மாறணும். அவன் எங்கே கொடுக்குறான் என்கிட்ட? நல்லா ஜூம் பண்ணுங்கள், இந்த இடத்த கொடுக்குறான். அந்த இடத்த ரெக்காயாக்க அப்போ வாங்கக்கூடாது. ஸோ நான் அதுதான் சொன்னேன், சைட்வேஸ் மார்க்கெட்டை நீங்கள் தப்பிச்சுப்பீங்க, மார்க்கெட்டில் பிரச்சனை கிடையாது. அப்படின் இது ஒரு அக்ரூன்ஸு நிறையாவே இருக்கு. நீ ஒரு வாரமே நீ பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க ப்ரோ. என்னப்பாங்க மார்க்கெட் நல்லா வந்தானா? இங்கே கரெக்டாக ப்ரோ, எங்கே? இந்த இடத்த ப்ரோ, இந்த இடத்துக்கும் நீ என்ன பண்ணுவ கார் பை பண்ணலாம் கரெக்டாக. நல்லா கவனிங்க ப்ரோ, எங்கே எங்கே மெஜ் ஆகுது? இங்கே இந்த கேண்டா. ஆமாம் தான், முடிஞ்சு ப்ரோ. ஸோ நமக்கு தான் ஒரு 20 points. ஸோ 10 points எஸ்ஐ நமக்கு என்ன இருக்குது? எஸ்ஐ டைப் போச்சு. ஸோ மேட்ரேயே அப்படியே இங்கே வாங்க ப்ரோ. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே 100% அக்கௌன்ஸ் கொடுக்காது, உங்களுக்கே தெரியும் கரெக்டாக. அப்போ ஏன்டா நீ தம்பி என்ன போடுற அப்படின்னு நீ கேட்பீங்க, தெரியும். பட் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ப்ரோ, பர்டிகுலராக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன், எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அது 90% கண்டிப்பாக அக்கௌன்ஸ் இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு விஷயம்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நான் இதெல்லாம் பட்டு அடிபட்டிருக்கேன் ப்ரோ. ஸோ ஆனால் நான் சொல்கிறேன், இனிமேல் இண்டிகேட்டராக இருக்குங்க, பாருங்கள் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ப்ரோ. இண்டிகேட்டர் வச்சு ப்ராஃபிட் பண்ணுறவங்க இருக்காங்க ப்ரோ. இண்டிகேட்டர் வச்சு ஒன்றும் ப்ரோசனும் நினைக்காதீங்க, நிறைய விஷயம் இருக்குது இண்டிகேட்டர். ஸோ அதேமாதிரி ப்ரோ, நான் சொல்லக்கூடிய எல்லா இண்டிகேட்டரும் என்னது தேடிவிங்க மட்டும்தான் வரும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் வந்து அதான் ப்ரோ, நான் ஃபேட் டிரைவு, நான் வந்து ஜியோ தான் வச்சுருக்கேன், அந்த போய் இண்டிகேட்டர் டைப் பண்ணால் வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்கிறேன், எல்லா விதமான இண்டிகேட்டர் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பாங்க, அழகாக பாங்க மார்க்கெட் எங்கே ப்ரோ உடைக்கிறான். இங்கே எத்தைய கை மாறிச்சா? அவ்வளோதான், ஜஸ்ட்டு 10 points போட்டு மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் கரெக்டாக ப்ரோ. சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி ரைட்டு ப்ரோ. இது என்ன இண்டிகேட்டர் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ரெண்டு இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் ப்ரோ அப்படின்னா, இங்கே வாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அங்கே இருக்கிறத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ப்ரோ. என்ன பண்ணுங்கள்? அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ப்ரோ. இருக்கா ப்ரோ மிஸ்ஸிங் லேர்னிங் இருக்கா? இதுதான் அந்த இண்டிகேட்டர், ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் தான். நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் கூகுள் அதாவது ட்ரெயினிங் போயிட்டு போடுறீங்க, இது வரும். இதை தான் நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஐட்டு இப்போ ரெண்டாவது என்ன இண்டிகேட்டர் ப்ரோ அப்படின்னா, இங்கே வாங்க. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாங்க. ஓகே, டோர் இருக்கா ப்ரோ? டோர் இருக்கா? இதே வந்து இந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, உங்களுக்கு உண்மையாகவே சொல்கிறேன் ப்ரோ, ட்ரெண்டிங் மார்க்கெட்டை வேறு ப்ராஃபிட் இருக்குது ப்ரோ உங்களுக்கு. ட்ரெண்டிங் மார்க்கெட்டை வேறு மாதிரி இருக்குது ப்ராஃபிட் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம ட்ரைனிங் கோர்ஸில் வந்து நிறைய இண்டிகேட்டர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போவோம். பட் அதுதான் தவிர்த்து ஓப்பன் த சிபிஆர், நான் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறேன், நான் என்னென்ன பண்ணுறேன், எல்லா விதமான விஷயமும் நம்ம ட்ரைனிங் கோர்ஸை நம்ம சொல்லிட்டாப்போம். ஸோ அதேமாதிரி முக்கியமான ஒன்றே விஷயம் என்ன ப்ரோ அப்படின்னா, உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் இருக்க போது எந்த டவுட்டாக நீங்கள் கேட்டுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீ என்ன பண்ணுங்கள்,
நம்ம கிளாஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன். ரைட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதர் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். அது ஒரு நல்ல ஒரு விஷயமாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸில் போகணும். இப்போ நீங்கள் இண்டிகேட்டரை போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இண்டிகேட்டரை போய் எதுவும் நீங்கள் பண்ண தேவையா, இந்த இண்டிகேட்டரை அப்படியே விட்டுருங்க, நோ சேஞ்சஸ். அப்படியே இங்கே வாங்க. இந்த இண்டிகேட்டரை வந்து என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா, இன்புட்டு அது இருக்கட்டும், அப்படியே இங்கே வாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி டைமாக இருக்கும், எப்படி தான் இருக்கும், இப்படி தான் ப்ரோ இருக்கும். இதோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வேல்யூ இருக்கும். நம்பர் மைனஸ் தான் மார்க்கெட் டவுன் டென் அர்த்தம் ப்ரோ. ப்ளஸ்ஸு போக 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 மார்க்கெட் அப் டென் போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட வின் ரேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ என்ன, சிக்னல் என்ன, எல்லா விதமான விஷயமும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் எதையாக வந்து தெரிஞ்சுக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டி, கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ப்ரோ. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன விஷயம்னா ப்ரோ, ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் மாஸ்டர் ஆகிடுவீங்க, அவ்வளோதான். கஷ்டம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி ப்ரோ ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் தான் ராஜா. ஓகே. ஸோ நீ என்ன பண்ணுறீங்க, இதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? அப்படியே இங்கே வாங்க. செட்டிங்ஸை வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறீங்க. ஸ்டா ஆஃப் பண்ணுறீங்க. ஆஃபு 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 ஆஃபு. ஓகே, அவ்வளோதான் மேட்டர். என்னது அவ்வளோதான் விஷயமே. கேரளா ப்ரோ உங்களுக்கு பயம் ஒரு அக்யூன்ஸு ப்ரோ. நல்லா கவனிங்க நீங்கள், சூப்பரான விஷயம் இருப்பாங்க. இதுதான் சம ப்ராஃபிட் தானே ப்ரோ உங்களுக்கு. நான் ட்ரெண்டிங் மார்க்கெட்டை வேறு மாதிரி இருப்பாங்க. அழகாக இங்கே உடச்சான், இங்கே அழகான ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி மார்க்கெட் பாங்க, இங்கே உடைக்கிறான், அழகாக எங்கள் ப்ராஃபிட்டு. என்ன பாங்க, மார்க்கெட்டை உடைக்கிறானா, சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டா. ஸோ தாராளமாக என்ன பண்ணுங்கள், இந்த இண்டிகேட்டர் ஏன் மார்க்கெட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த சொல்லுங்கள். ஸோ நம்ம கேஸை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சினா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்ன டவுட் இருந்தால் ஏன் மார்க்கெட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஏக்கு போகிற மார்க்கெட்டையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ரைட்டு, ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. ஓகே. ஸோ மீண்டும் நம்ம நான் சந்திப்போம். ஓகேவா? ஸோ அதேமாதிரி ப்ரோ முக்கியமான விஷயம், மார்க்கெட் வந்து மண்டே ஈவ் கிடையாது, டூஸ்டே ஈவ்னு நினைக்கிறேன். ஸோ நான் நிறைய பேர் கேட்டு நான் ப்ரோ என்னி ப்ரோ மார்க்கெட் ஈவ் அப்படின்னு. ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன், அது என்ன அப்டேட்டு, இப்போயே பார்த்துக்காம ஏன்னா கேட்டிருந்தாங்க ப்ரோ மண்டே மார்க்கெட் இருக்கா அப்படின்னு. ஸோ அதை பார்த்துக்கோ. October 24 டூஸ்டே ப்ரோ, மண்டே இருக்குது ப்ரோ, டூஸ்டே ஈவ் ப்ரோ. மண்டே மார்க்கெட் இருக்குது, டூஸ்டே மார்க்கெட் ஈவ். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இசை தெரிஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே காஷ். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல். ஸோ இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை இப்போ முடிஞ்சு போன மார்க்கெட் பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு நீ சொல்லுவீங்க, அதுவும் எனக்கு தெரியும். நீ உடைய என்ன ப்ரோ, நான் பார்த்துட்டேன் ஏ மார்க்கெட்டே, ஓகே சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு அது எப்படி விதமாக உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ என்ன டவுட்னா கேங்க, நான் கேட்குறேன், திருப்பிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணால் பார்த்துக்கா, ஏ மார்க்கெட்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியா? ஸோ இதுக்கும் நீ பேட்டர்ன்ஸ் வச்சுனா கூட நல்ல மூமெண்ட் கொடுக்குதே பவாயே. நம்புறோம், நமக்கு தேர்தல் என்ன, ஒரு அட்ஜிஷனல் கன்ஃபர்மேஷனோடு இருக்கணும் கரெக்டாக. ஸோ கரெக்டாக இருக்குது. சரி ரைட் ப்ரோ. ஓகே. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு, நன்றி.